இருபத்தைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகில் நடைபெற்றது இந்த போராட்டம். இதில் பேசிய அகில இந்திய மாநில அரசு பணியாளர் மகா சம்மேளனம் சிறப்பு தலைவர் கு பாலசுப்ரமணியம், எங்களுடைய பிரதான கோரிக்கைகளான தனித்துறை குடோனில் இருந்து சரியான எடையில் அத்தியாவசிய பொருட்களை வழங்குதல், பொட்டலங்களாக பொருட்கள் வழங்குதல், TNCSEக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உட்பட 25 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் நடைபெற்றது. பொது விநியோக திட்டத்தில் சரியான எடையில் பொருள்களை ரேஷன் கடைகளுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை 10-20 ஆண்டு காலமாக தமிழக சர்க்கார் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே சரியான எடையில் பொருள்களை கடைகளுக்கு வழங்கினால்தான் மக்களுக்கு சரியான எடையில் பொருள்களை வழங்க முடியும். இரண்டாவதாக, கார்டு எண்ணிக்கைகளுக்கேற்ப பொருள்கள் வழங்க வேண்டும். அதுவும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசால் வழங்கப்படவில்லை. கார்டு எண்ணிக்கைக்கேற்ப பொருள்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, 100% கண்ணியமயம் என்று சொல்லியிருக்கிறோம். பணியாளர்களுக்கு கண்ணியமயம் பண்ணிவிட்டார்கள், நிர்வாகத்திற்கு கண்ணியமயம் பண்ணவில்லை. அதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம்.